அச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்றைக்கி திரை விமர்சனத்தில் ப்ராஜெக்ட் சி சாப்டர் 2 திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, பட்டப்படிப்பு படித்து வேலை கிடைக்காமல் கஷ்டப்படும் நாயகன் ஸ்ரீக்கு பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்ட வயதான ராம்ஜியை பார்த்து கொள்ளும் வேலை கிடைக்கிறது. அந்த வீட்டில் சமையல் செய்ய வசுதா கிருஷ்ணமூர்த்தி வேலை செய்கின்றார். ராம்ஜியின் வீட்டில் தங்கி அவரை பார்த்துக்கொள்ள ஸ்ரீ உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும் ராம்ஜி திறமையான விஞ்ஞானி என்பதை கண்டுபிடிக்கின்றார். இதற்கிடையில் விஞ்ஞானி ராம்ஜிக்கு பிசியோதெரபி அளிக்க சாம்ஸ் வீட்டுக்கு வருகின்றார். வேலைக்கிற பெண்ணான வசுதா கிருஷ்ணமூர்த்தியின் அலைகள் மயங்கி அடிக்கடி சல்லாபத்தில் ஈடுபடுகிறார் ஸ்ரீ. திடீரென ஒரு நாள் வரும் ஃபோன் காலில் பேசும் நபர் ராம்ஜி கண்டுபிடித்த மருந்தை கொடுத்தால் பல லட்சம் தருவதாக சொல்ல, பணத்திற்கு ஆசைப்பட்டு அந்த மருந்துகள் அனைத்தையும் கைப்பற்றி அதை விற்பனை செய்து கோடி கோடியாய் சம்பாதிக்கிறார். சாமர்த்தியமாக கோடி கோடியாய் ஸ்ரீ பணம் சம்பாதிப்பதை தெரிந்து கொண்ட வசுதா கிருஷ்ணமூர்த்தி மொத்த பணத்தையும் அவரிடமிருந்து அபகரிக்க திட்டம் போடுகின்றார். மறுபுறம் விஞ்ஞானி ராம்ஜியின் மருந்து ஃபார்முலாவை கைப்பற்ற மருத்துவரான சாம்ஸ் திட்டமிடுகின்றார். ஒரு கட்டத்தில் வசுதா கிருஷ்ணமூர்த்தி கைகால் கட்டப்பட்ட ஸ்ரீயை கடுமையான முறையில் அடித்து பணத்தை பற்றி விசாரிக்க, அந்த நேரத்தில் வரும் சாம்ஸ் ஃபார்முலா இருக்கும் இடத்தை சொல்ல சொல்லி துன்புறுத்தி உயிருக்கு பயந்த ஸ்ரீ உண்மையை சொல்லும் நேரத்தில் யாரும் எதிர்பார்க்காத சம்பவம் ஒன்று நடக்கின்றது. எதிர்பார்க்காத அந்த சம்பவத்தால் வசுதா கிருஷ்ணமூர்த்தியிடம் சாம்ஸிடமும் மாட்டிக்கொண்ட ஸ்ரீ உயிர் பிழைத்தாரா? எதிர்பார்த்த பணம் வசுதா கிருஷ்ணமூர்த்திக்கு கிடைத்ததா? விஞ்ஞானி ராம்ஜியின் மருந்து ஃபார்முலாவை சாம்ஸ் கைப்பற்றினாரா? யாரும் எதிர்பார்க்காத சுவாரஸ்யமான சம்பவம் என்ன என்பதே சொல்லும் படம்தான் ப்ராஜெக்ட் சி சாப்டர் 2. வேலையில்லா பட்டதாரியாக நடித்திருக்கும் ஸ்ரீ விரக்தியான இளைஞனாகவும், அதே நேரத்தில் வசதியாக வாழ்வதற்கு வாய்ப்பு கிடைத்தால் அதற்கேற்ப உடல் மொழியில் நடிப்பில் கதாபாத்திரத்தை உணர்ந்து சிறப்பாக நடித்திருக்கிறார். வீட்டு வேலை செய்யும் பெண்ணாக நடித்துள்ள இலசுகளை சூடேற்றும் வசுதா கிருஷ்ணமூர்த்தி ஸ்ரீயுடன் நெருக்கமாக பழகுவது இயல்பான நடிப்பில் ரசிகர்களை சூடேற்றுகின்றார் என்றுதான் சொல்ல வேண்டும். முடிவில் சுத்தியலால் அடித்து ஸ்ரீயை விசாரிக்கும் காட்சிகள் மிரட்டியிருக்கிறார். மருத்துவராக வரும் சாம்ஸ் விஞ்ஞானி ராம்ஜியின் மருந்து ஃபார்முலாவை கைப்பற்ற வரும் வில்லத்தனமான நபராக நடித்து அசத்துகிறார். பக்கவாதத்தினால் படுத்த படுக்கையாக விஞ்ஞானி வேடத்தில் நடித்திருக்கும் ராம்ஜி கிளைமேக்ஸில் எதிர்பாராத ட்விஸ்ட் கொடுத்து நடிப்பில் கைதட்டல் பெறுகின்றார். பாலாஜி வெங்கட்ராமனின் அளவான நடிப்பு படத்திற்கு கூடுதல் பலமாக அமைந்துள்ளது. இசையமைப்பாளர் சிபு சுகுமாரன் இசையில் பாடல்களும் பின்னணி இசையும் கதைக்கு ஏற்றபடி அசத்தலாக உள்ளது. படத்திற்கு பலம் சேர்க்கும் வகையில் சதீஷ் ஆனந்தின் ஒளிப்பதிவு உள்ளது. எளிமையான கதையை மிக சுவாரஸ்யமாக தொகுத்துள்ள படத்தொகுப்பாளர் தினேஷ் காந்திக்கு பாராட்டுக்கள். குறைவான பட்ஜெட்டில் சுவாரஸ்யமான விறுவிறுப்பான திரைக்கதையுடன் கூடிய வித்தியாசமான கதைக்களத்தில் படம் பார்க்கும் ரசிகர்கள் பாராட்டும்படி தமிழ் சினிமாவுக்கு கிடைத்த தரமான பொழுதுபோக்கு படம் தான் ப்ராஜெக்ட் சி சாப்டர் 2. படத்தை இயக்கியுள்ள இயக்குனர் வினோவுக்கு வாழ்த்துக்கள். ஒட்டுமொத்த படக்கலைவினருக்கும் அச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.